ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லான்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி லைட் ரூம் எப்படி நம்ம பேசிக் எடிட் பண்ணுறது, அதே மாதிரி லைட் ரூம் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க facebook.com/அம்மாபேட்டை அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா நம்ம பேஜில் அந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எதை பற்றி சொல்லலாம் இருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஏற்பட்ட சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை என்னாச்சுன்னா, பீச்சில் போய் கீழே வச்சு ஃபோட்டோ எடுக்கிறப்போ கொஞ்சம் எதிர்பாராத விதமாக தண்ணி தெரிச்சிட்டு, நான் கூட லென்ஸில் தான் தெரிச்சிருக்கேன்னு நினச்சி க்ளீன் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு புளி புளி புளியாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தா கடைசியில் வந்துட்டு சென்சாரில் ஏதோ அழுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு என்னான்னு போய் சர்வீஸ் சென்டரில் போய் கேட்டாக்க 150 dirhams கேட்குறானுங்க. ஊர் காசுக்கு நியர்லி 3000 rupees ஆச்சு. சரி, 3000 rupees கொடுத்து பண்ணுறோம், சரி பிரச்சனை இல்லை. அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ஒரு ட்ரை பண்ணக்கூடாது, சென்சாரை நம்ம க்ளீன் பண்ணி பார்ப்போம், அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா அதுக்கு பிறகு நம்ம பைசா கொடுத்து பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நிறையா யூடியூப் வீடியோஸ், தமிழில் பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீடியோவும் பார்க்கல, பட்டு இங்கிலீஷ்காரன் நிறையா வீடியோஸ் போட்டிருந்தானுங்க. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் பெர்ஃபெக்ட், அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னலாக பெர்ஃபெக்டாக என்ன யூஸ் பண்ணுறாங்களா அந்த ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தான். சரி, அதை ட்ரை பண்ணோமேனு சொல்லிட்டு தான் அவங்க சஜஸ்ட் பண்ண சில ஐட்டம்ஸ் வந்துட்டு நான் பே பண்ணி வாங்கினேன் அமேசானில். கிட்டத்தட்ட இங்கே எங்கேயுமே கிடைக்கல இந்த ஐட்டம்ஸ்லாம். ஸோ நான் வந்துட்டு யூஎஸில் ஆர்டர் பண்ணேன், ஒரு 4 days எனக்கு இங்கே துபாயில் கொண்டு வந்து கொடுத்துட்டானுங்க. ஸோ அவனுங்க என்ன ரெஃபர் பண்ணானுங்களோ, இப்போ நான் யூஸ் பண்ணுறது க்ராப் சென்சார், அதுக்காக வேண்டி இந்த க்ராப் சென்சார் உள்ள இந்த இது வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கேமரா வந்துட்டு உள்ளே க்ளீன் பண்ணுறது. இங்கே கேமரா க்ளீன் பண்ணுறது எங்கள் வீட்டில் அப்பாஸே வந்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டு டாய்லெட்டே வந்துட்டு இந்த ஹார்பி க்ளீன் பண்ணிடுவோம், அதனால் ஏதாச்சும் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் கழுவலாம், நீங்கள் நிர்வாகம் பொறுப்பு இல்லை. ஸோ சென்சார் பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்கு எப்படி ஹார்ட் முக்கியமோ அந்த மாதிரி கேமராவுக்கு. ஸோ அது ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும். அதுக்காகவே வேண்டி இந்த ஸ்டிக்ஸ் வந்துட்டு அவங்க தயாரிச்சிருக்காங்க, ஸ்வாப் வந்துட்டு உங்கள் சென்சார் சைஸுக்கு தகுந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ இந்த இதில் வந்துட்டு ஒரு 16 இது இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதுக்கான ஒரு லிக்யூட் கூட கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? ஸோ அந்த லிக்யூடை நம்ம யூஸ் பண்ணி தான் அது பண்ணணும். அந்த லிக்யூடை நீங்கள் வந்துட்டு சென்சாரில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதோ கேமராவில் அப்ளை பண்ணுறதோ நம்ம இருக்கக்கூடாது. ஸோ முதல்ல நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆக்சுவலி என்னோடய கேமராவில் ட்ரை பண்ணிவிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு பிக்சர் ரொம்ப கிளியராக வந்துச்சுன்னு சொன்னால் நான் அடுத்த வீடியோ வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். டைம் இருந்தால் அந்த வீடியோ கடைசியிலேயே வந்துட்டு நான் எப்படி அதை க்ளீன் பண்ணுறது ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி சம் பேசிக் கிட் இது வந்துட்டு எல்லாத்தையும் இருக்கும். ஸோ இது கூட நான் அந்த அமேசானில் தான் வாங்கினேன், கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் பிராண்டட் ஐட்டமாக. ஸோ இது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்துட்டு இது யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேசிக் ஸ்டெப் வச்சு இதுக்கு வந்துட்டு எனக்கு 147 dirhams ஆச்சு இந்த திங்ஸ் வாங்குறதுக்கு. அவன் கேட்டது 150 dirhams, இங்கே கேட்டானுங்க சர்வீஸ் சென்டரில். சரி, ஒரு 147 rupees வாங்கினாலும் இதில் கிட்டத்தட்ட 16 swab இருக்குது, நமக்கு லைஃப் டைம் யூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமே கடையில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். ஸோ முதல்ல நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு சக்ஸஸ் ஆனிச்சுன்னா என்னுடைய 800 cameras ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேமராவில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப க்ளீன், ரொம்ப சுத்தம், முடிஞ்சால் நம்ம குளிச்சிக்கிறது நல்லது, இந்த மாதிரி க்ளவுஸ் வந்துட்டு நம்ம கையில் போட்டுக்கிறது பர்ஃபெக்டான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் சக்ஸஸ் ஆனிச்சுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் பை பாய். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, நான் செக் பண்ணி பார்க்குறேன்ட்டு என் ஃபோன் என்னுடைய ஒரு கேமராவுக்கு வந்துட்டு நான் க்ளீன் பண்ணேன் சென்சார் இந்த இதை பயன்படுத்தி. இப்போது அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு நீங்கிட்டு நான் ஃபோட்டோ எடுத்தேன், எனக்கு அந்த மறுபடியும் அந்த பிளாக் பாயிண்ட்ஸ் வரல. ஸோ அதனால் நான் உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கேமராலேருந்து இப்போ உங்களுக்கு காட்டலான்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் வச்சு உங்களுடைய கேமராவில் வந்துட்டு சார்ஜஸ் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் முதல் கட்டமாக உங்களுடைய இதில் போயிட்டு நம்ம க்ளீன் மெனுவில் வந்துட்டு க்ளீன் இமேஜ் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதில் ஓப்பன் போய்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் நவ் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நார்மலாக சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த க்ளீன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா மிரர் லாக்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நம்ம வந்துட்டு இது சென்சார் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த ராக்கெட் ப்ளோர் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நல்லா அந்த ஏர் பண்ணி கொஞ்சம் கேமராவை தலைகளாக வச்சுட்டு நீங்கள் கீழே அடிச்சிங்கன்னா இருக்கக்கூடிய மிரரில் இருக்கக்கூடிய சில டஸ்டெல்லாம் கூட கீழே விழுந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம இப்படி இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த மிரர் லாக்அப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கலாம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
உங்களுக்கு வந்துட்டு இது கன்ஃபார்மாக தெரியும், நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்குது, ப்ரொஃபஷ்னலான ஒரு லென்ஸ் கிளீனரு அந்த ஸ்வாப்லாம் இருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் சும்மா வந்துட்டு டிஷ்யூ பேப்பரோ பட்ஸோ வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிக்கலாயிரும். அதை வந்துட்டு அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான் அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மிரர் லாக் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் கேட்கும். இப்போ நீங்கள் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த மிரர் வந்துட்டு உங்களுக்கு மேலே வந்துட்டு தூக்கிடும். இப்போ பாருங்கள், இப்போ தூக்கிட்டு, ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு சென்சார் கிளியராக தெரியுது இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம், சென்சார் க்ளீன் பண்ணுறதுக்கு வேண்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் கையெலாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு முடியோ இல்லை வேறு எந்த தூசுமோ இந்த இதில் உழவக்கூடாது. ஸோ ஃபேன் ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்குவோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி க்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த க்ளவுஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா உங்கள் கையில் உங்களுக்கே தெரியாமல் சில அழுக்குகள்லாம் இருக்கும், அதெல்லாம் உள்ளே போகாத மாதிரி. ஸோ அந்த தூசி துப்பட்டை எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வாப் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்ன ப்ராசஸ், எதுக்கு ட்ரை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இது கடையில் கொடுத்தா 1 வீக் ஆகும்னு சொல்கிறான், இது கம்பெனிக்கு அனுப்பணும், கம்பெனிக்கு திருப்பி வரணும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வேண்டிதான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இது. அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அழுக்கு இருந்தால் மாத்திரம் தொடங்க, மற்றபடி இது பண்ணாதீங்க. ஸோ நான் இந்த இதுலேருந்து இதை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், நல்லா ஏர் போகாத மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பேக் பண்ணியிருக்கானுங்க. நல்ல பிராண்டட் ஐட்டம், யூஎஸ்லேருந்து நான் இதை வரவழைச்சிருக்கிறேன். ஸோ இது இப்படி இருக்கும் உங்களுக்கு க்ராப் சென்சார் அப்படிங்கிறப்போ. உங்கள் ஃபுல் ஃப்ரேம் சென்சார்னால் அதுக்கு 21 mm அப்படிங்கிற இந்த ஸ்வாபோட சைஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை வாங்கிக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு முன் சைடில் ஒரு ட்ராப், பின் சைடில் ஒரு ட்ராப், நான் அவ்வளோதான் போடணும். நீங்கள் வந்துட்டு நிறையா இருக்குதுன்னு ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் தண்ணி பூந்த மாதிரி போயிடும். ஓகே, ஸோ நான் ஒரு ட்ராப் இங்கே விட்டுட்டேன். அதே மாதிரி திருப்பி இங்கே ஒரு ட்ராப் வந்துட்டு நான் விட போகிறேன். ஓகே, ஸோ நான் 2 ட்ராப் நான் விட்டுருக்குறேன். விட்ட பிறகு இதுவே போதுமானது இந்த சின்ன சென்சாரை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப சுத்தமாக இந்த இடத்தனா நீங்கள் கையால் டச் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், உங்கள் சென்சாரில் வந்துட்டு அந்த ஃபுல்லாக அந்த கிளாஸில் படுற மாதிரி அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஒரு தேய்ங்க. அதே மாதிரி ஒன்ஸ் முடிஞ்ச பிறகு இது மறுபடியும் திருப்பிட்டு இன்னொரு தேய்ங்க. அப்படியே இதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்லாம் நமக்கு வந்துட்டு க்ளீன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பிறகு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஒன் டைம் அதை பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல அழுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு டைம்லாம் அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணாமல் டஸ்ட் இருக்கிறத வச்சு ஒரு தேய்ங்க. இப்போ இருந்த கொஞ்சம் நஞ்சம் டஸ்ட்டும் போயிட்டு இப்போ வந்துட்டு இது நல்லா க்ளியராக இருக்குது, அது வந்துட்டு உங்களுக்கு பார்க்க முடியுமான்னு தெரில. ஸோ அவ்வளோதான். இதுக்கு அப்போ உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன்.